Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எழுத்தாளர்களுடைய பார்வையில இருந்து விலகி இருந்தது. அவர் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சமுதாயத்தின் மேல உள்ள அவருக்கு இருக்கிற அக்கறைகள், ஒரு அவேர்னஸ், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு போல்டா சொல்லக்கூடிய ஒரு 90 பேர் ஒருத்தரை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னா இவர் அதை வேற ஆங்கிள் பாக்குறாரு. அவருடைய பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது. அதனாலதான் அவர் தனித்துவமா அவருடைய எழுத்துக்கள் இருந்தது. அவருடைய எல்லா கதைகளும் வந்து ஒரு இதுவா இருக்கும், ஃபார்வர்ட் திங்கிங்ல இருக்கும், ஒரு பிற்போக்குத்தனம் இருக்காது. உடைக்கும் சாங்கிய சம்பிரதாயங்கள் எல்லாம் உடைச்சி அதை பிரேக் பண்ணி கொடுக்கிற ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரைட்டர். எப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் இருக்குன்றது ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷன் தான். ரொம்ப நல்லா நல்லா எல்லாமே அவர் பல தடவை நான் படிச்சிருக்கேன். அவருடைய புக்ஸுகள், நாவல்கள், சிறுகதைகள் ஒன்று விடலை. அவர் அவர் அடிக் ஒரு குடிகாரன் மாதிரி வச்சிங்கன்னா ஜெயகாந்தன் சாரோட நாவல்கள் அந்தளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் அவருடைய எழுத்துக்கள் இருந்து பல இயக்குனர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாயிருக்காங்க. பல இயக்குனர்கள், பாலா சாராக இருக்கட்டும், மணிரத்னம் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவருடைய எழுத்துக்கு அடிமைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. நாங்கள் கன்னத்தில் முத்தமிட்டல மாதவனுக்கு ஜெயகாந்தன் கேரக்டரை தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ நான் அதில் வந்து அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து மாதவனுக்கு வந்து அவருடைய கேரக்டர் தான். அவர் பஸ்ஸில் யாராவது வந்து உட்கார சொன்னால் கூட அவர் உட்கார மாட்டார். என்ன என்ன நான் நான் நொண்டியா, என்ன ஏண்டா உட்கார சொல்கிறேன், உங்கள் வேலையப்பாரு, அதை கூட அவர் வந்து விரும்பப்பட மாட்டாருன்ற மாதிரி தான் இருக்கும். அதில் இப்போ வந்துட்டு ஜப்வி மேட் வந்துட்டு கண்டின் காதல் என்னுடைய ஆக்சுவல் அந்த மேக்கு. ஸோ அதில் இருக்கிறத விட இதில் அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட்டு, அதில் ஒரு அந்த ஒரு மீட்டர் பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருக்கும். அது வந்துட்டு மனோபாலா சாரோட நீங்கள் 5-6 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. அதான் ரீசனா சார், என்ன ரீசன் சார் அந்த ஹியூமர் ரீசன்ஸுக்கு பின்னாடி? ஒரு ஒரு லவ் ஸ்டோரியை வந்து ஒரே நேர்கோடு நம்ம சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஒரிஜினல் அப்படி தான் இருந்தது ஜப்வி மேட்ரு. நான் சந்தானத்தை வச்சு ஜஸ்ட் ஒரு 3 தான் ஷூட் பண்ணோம். அவங்க அக்கா கூட பர்றா வெள்ளிக்கிழமை தான் வீட்டை விட்டு ஓட்டி போயிட்டான்னும் போது ஏன் சனிக்கிழமை ஒன்றா பரவாயில்லையா அப்படின்ட்டு ஆன் த ஸ்பாட்டில் எழுதுறது, ஒன்று அங்கங்கே எழுதி அப்பப்போ அதை பண்ணுறது தான். அதில் வந்து சிங்கமுத்து சார் வந்து ஒரு நாள் தான் நடித்தார் அந்த படத்தில். 1 or 2 தான் ஆக்ட் பண்ணார் அவர். அவர் இவ்வளோ பெரிய மீம்ஸை வச்சு ஏன் காக்கா இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து மீம்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சக்தியோட புருஷன் வந்து அர்ஜுன் இல்லையான்னு சொல்லி அந்த காமெடி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜெயம் கொண்டாலையும் சந்தானம் போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மிளகா மண்டியில பாவனாக்கும் அவருக்கும் உள்ள ஒரு போர்ஷன், விவேக் சார் போர்ஷன் இங்க செகண்ட் ஹாஃப்ல. ஜெயம் குண்டன் சொல்லும் போது விவேக் சாரோட அந்த லைக் அவருடைய அந்த ஒரு காமெடியா ஒரு தனி ட்ராக்கா இருக்கும். சீரியஸா போயிட்டு இருக்கும் போது கூட அவர் வந்துட்டு ஏன் இதெல்லாம் இவ்வளவு பெரிய இத்தினோண்டு பணத்தை எடுக்கிறது, இவ்வளவு பெரிய பையன் கொண்டு வரணும், குட்டி குட்டி இருப்பாரு. அவருக்கு புரியல ஃபர்ஸ்ட், என்ன இது எப்படி இருக்கு, ஸ்டோரி பேஸ்டா போயிருக்கே, நம்மளுக்கு காமெடி ட்ராக்கே இல்லை. இல்லை சார் இது நீங்க பண்ணு பாருங்க சார், கரெக்டா இருக்கும் இதுன்னு சொல்லி குட்டி குட்டியா அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். பிஸ்கோத்ல வந்து ஹீரோவா பண்ணிருக்கேன், சௌகர் ஜானகி அம்மாவோட 400th படம். சோ காமெடின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமர் இல்லைன்னா எந்த படத்தையும் நம்மளால வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீங்க வந்துட்டு மணி சார் கிட்ட சான்ஸ் கேட்க போல, மணி சார் தான் வந்துட்டு உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்லி சுஹாசினி மேம் சொல்லிருப்பாங்க. அந்த அங்க என்ன நடந்துச்சு சார், அந்த அந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு சரியெல்லாம் இருந்தது? மணி சார் கிட்ட நான் ட்ரை பண்ணல, ஏன்னா கிடைக்குமான எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. நான் மனோபாலா சார் கிட்ட தான் நான் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் சன் டிவிக்கு பஞ்சவர்ணம் ஒரு சீரியல் பண்ணார், அதுல வந்து சுஹாசினி மேடம் தான் ஹீரோயின். ஸோ அவங்க கூட மெட்ராஸ் டாக்கீஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு பக்கம் வந்து மணிசாரோட படங்களுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது, அலைப்பாயுதே அந்த மாதிரி டைமில் போயிட்டு இருந்தது. இந்த சைடில் வந்து டிவி சீரியல் பஞ்சவர்ணம் சீரியலில் வந்து நான் டைலாக் ரைட்டர், ஓகே, வசனங்கள் எழுதியிருந்தேன். ஓகே, வழக்கம் போல எனக்கு அந்த கொஞ்சம் அந்த மனோபால சார் கூட இருந்தனால நிறைய அந்த காமெடி சென்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து மனோபால சார், அவர் தான் மெயின். நம்மளுக்கு எல்லாமே அவர் குரு,
ஃபர்ஸ்ட் குருன்னு பார்த்தா மனோபாலா, ரெண்டாவது குரு மணிரத்னம் சார். அந்த பஞ்சவர்ணம் சீரியல் நான் டைலாக் எழுதினேன், அது சுகாஷினி மேடம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து மனோபாலா சார் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock ஆச்சுன்னா கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆகிடும், டே நீ டைரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சைடில் போய் உட்காந்துட்டு ஒரு கட்டிங் போட்டு ஜாலியாக, அவர் கேரக்டர் அப்படி தான், அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஜாலியான ஒரு பர்சன், அவர் சைடில் உட்காந்துட்டு இருப்பார். நான் அந்த 5 to 9 வரைக்கும் நான் டைரக்ஷன் கூட இருந்து பண்ணுவோம், அப்படி வளர்த்து விடுவார் அவர். அந்த கோ டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்க்கெலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவார் அவர். ஸோ அப்படி பழக்கமாக தான் சுகாஷினி மேடமோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனோம். கதைகள் பேசணும், அந்த கதைகள் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பஞ்சவரன்ற கதை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த ரைட்டிங் சென்ஸோ அந்த ஹியூமர் சென்ஸோ பிடிச்சி அந்த சீரியல் முடிஞ்சுது. அது வந்து குற்றாலம் பக்கத்தில் தெற்கு மேடு அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்ணோம், குற்றாலத்தில் ஷூட்டிங். ஸோ அந்த ஷூட்டிங் பார்க்க மணி சார் வந்திருந்தார், அதாவது ஆசினி மேடத்தை கூட்டிகிட்டு அவங்க கொடைக்கானல் போகிற பிளான் மணி சார். ஸோ வந்து குற்றாலத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஹாஃப் டே வந்து ஷூட்டிங்கை பார்த்தார், நம்ம வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறது அதுக்கு எல்லாம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சென்னையில் ஒரு நாள் முடிஞ்சு சீரியல் முடிஞ்சு சுகாஷினி மேடம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி மணி வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, பேர் சொல்லிதான், மணி சார் வந்து ஒரு கன்னத்தில் முத்தமிட்டாலும் ஒரு படம் எடுக்கிறாங்க, அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், நீ ஒர்க் பண்ணுறியான்னாங்க. இல்லை ஒர்க் பண்ணுறியா என்ன மேம் சொல்கிறீங்கன்னு, இல்லை இல்லை கேட்க சொன்னாப்புல, இல்லை நீ ஏதோ டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிதான் போய் மணி சாரை போய் பார்த்து, அதுவும் அவரை போய் அவர் ஃபஸ்ட் டைமெல்லாம் போய் பார்த்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கதவை தட்டி அவர்கிட்ட மீட் பண்ணதெல்லாம் வந்து இன்னைக்கு நினைச்சாலும் வந்து கடைசி வரைக்கும் நம்ம அவர்கிட்ட அசிஸ்டண்டாவே இருந்திருக்கலாம்னு தோணும், பல நாள் இப்பவும் தோணும், இப்போ நாளைக்கே நினைச்சா கூட நான் போய் என்னால் ஜாயின் பண்ண முடியும், நாளைக்கு நினைச்சா கூட நான் போய் இப்போ எடுக்கிற கமல் சார் படத்தில் போய் என்னால் கோ டைரக்டர் ஒர்க் பண்ண முடியும், அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு வீடு மாதிரி நான் எந்த வித ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். மயத்தம் சார் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஆயுத இடத்துல வந்துட்டு நீங்கள் ஐடியா ஒர்க் பண்ணுறக்கும் போது கூட இன்னொருத்தர் ஒர்க் பண்ணிருந்தாரு கார்த்தி சார், அப்புறம் சித்தார்த் அவர்களோடையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க, அவரும் உங்களோட ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ என்ன எந்த மாதிரி சார் இருக்கும் அவங்களுடைய செட்டில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாங்க, எந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? இல்லை கன்னத்தில் முத்தமிட்டில் தான் சித்தார்த் வந்து ஜாயின் பண்ணப்பல, சித்தார்த்து மில்லந்து ஆயுத இடத்துல கார்த்திக் வந்து ஜாயின் பண்ணப்பல, சுதா வந்து ஆயுத இடத்துல வந்து ஜாயின் பண்ண, இவங்கெல்லாம் என்னோட ஜூனியர்ஸ் தான், இவங்களுக்கெல்லாம் எப்படி கிளாப் படிக்கணும்னு சொல்லி கொடுத்து அப்போ அந்த காலேஜில் வந்து ரேக் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். நானும் தினேஷும் வந்து சித்தார்த்தெல்லாம் வந்து போட்டு காட்சி எடுத்திருக்கோம், அந்த மாதிரி ஓடுறா கிரவுண்டில் ஓடிட்டு வாலாம் சொல்லியிருக்கோம். ஸோ நைஸ் பர்சன், நல்ல டேலண்டான பையன், அசிஸ்டண்டாக இருக்கும்போதே வந்து பாட்டு பாடுவான், டப்பிங் போவான், என்னென்னோ பண்ணுவாங்க, கதை சொல்லுவான், நடிச்சு காட்டுவான், அவங்கள்ட்ட மல்டி டேலண்டட் பர்சன் தான் சித்தார்த். அண்டு வந்து கார்த்திக் வந்து வரும்போதே சூர்யாவோட பிரதர் அப்படின்னு வந்தார். ஸோ ஒரு ஆர்டிஸ்டோட பண்ணும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப தயக்கம் இருந்தது, ரொம்ப அவருக்கு வந்து எப்படி கேட்கறது என்னன்றது பயந்து பயந்து கேட்பாப்புல. மணி சாரை பொறுத்த வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் கார்த்திகை திட்டவே மாட்டார், அவர் செல்லப்பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டார், எங்களுக்கெல்லாம் வந்து அதுவே பாதி பொறாமையாக இருக்கும், என்ன தப்பு பண்ணாலும் அவனே தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களை தான் திட்டு வர்றது, அவனை திட்ட மாட்டார். ஸோ அதுவே எங்களுக்கு பாதி அவன் அவன் மேலே ஒரு இன்னும் ஒரு பொறாமல் இருந்தது. நைஸ் பர்சன், நல்லா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே அவர் ஹீரோ ஆகும்போது அந்த ஜெயங்கொண்டன் ஃபர்ஸ்ட் நான் கார்த்திக் தான் ஹீரோவை நான் ட்ரை பண்ணேன். ஓகே, கதை கேட்டாப்புல ரொம்ப நல்லா இருக்கு, பட் மொதல் படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஹெவி என்னால் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தது, என்னால் கேரி கதை நல்லா இருக்கு, அந்த கதைக்கு என்னால் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்றது அவருக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. ஸோ அதனால அவர் பண்ண முடியல. ரஹ்மான் சார் கூட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க, அவரோட ஸ்டுடியோலையும் வந்துட்டு நிறைய இருந்திருப்பீங்க, ஒரு விதத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், லைக் வந்துட்டு இந்தியாஸ் டாப் மோஸ்ட் டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் வந்து இருப்பாங்க, லைக் தில் பி வெயிட்டிங் ஃபார் த அவுட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க, அங்கே அங்கே எப்படி சார் இருக்கும், ரஹ்மான் சார் எப்படி பேசுவார்? இப்போ இருக்கிற ரஹ்மான் சார் ஸ்டுடியோ மாதிரி பெரிய ஸ்டுடியோ இல்லை, அது குட்டியூண்டு ஒரு பிரியாணி கடையில் கூட்டமாக இருக்கும் தெரியுமா, ஒரு சின்னூண்டு இருக்கும் ஒரு பிரியாணி கடை, ஆனால் அவ்வளோ க்ரௌட் இருக்கும். அந்த மாதிரி சுப்ராய நகரில் ஒரு சின்ன ஸ்டுடியோ, சின்னூண்டு குட்டி ஸ்டுடியோ, ஒரே ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபாவை சுற்றி ஒரு 10 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, என் காலடியான சுபாஷ் கை தூங்கிட்டு இருப்பார், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் டைரக்டர் தலைக்கு மேலே இருப்பார், இந்த சைடில் பார்த்தா அவர் பெரிய டைரக்டராக இருப்பார், இருக்கிற அத்தனை பெரிய டைரக்டர்ஸும் அந்த குட்டியூண்டு ரூமில் தான் எல்லோரும் இருப்பாங்க. நான் அப்போ வந்து கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, யுவா, குரு, 4 படமும் நாங்கள் ரகுமான் சார் ஸ்டுடியோவில் தான் பல நாள் பல மாதங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
எனக்கு ரகுமான் சார் பர்சனலாக என்னை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்தாரு. சுதேஷ்னு ஒரு படம், அதை தமிழில் டப் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கும் தமிழ் எழுதுறதுக்கும் நீ வந்து ஒர்க் பண்ணி கொடுன்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ராஜெக்டே வந்து கொடுத்தாரு அவர் அந்த கம்பெனியில். நான் ரெக்கார்டிங் போது நான் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டேன். உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீமேக் ஃபிலிம்ஸ் வந்து நல்லாவே ஒரு ஹிட் கொடுத்துருக்கு சார். ஆக்சுவலி இப்போ அங்கிருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜப் மெட்டா இருக்கட்டும், அது வந்துட்டு நம்ம இதுக்கு மாற்றும் போது எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஆர் ஈவன் சேட்டை ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும், எந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து மாற்றுவீங்க? ரீமேக்ன்ற போது ஒரு கம்பேரிசன் ரொம்ப ஈஸியாகிடும். அதுவும் ஒரு ஹிட்டு பண்ணணும் போது அதை திரும்பி நம்ம பண்ணும்போது அது நல்லா இருந்தது. ஏன்னா அந்த படத்தை ஆல்ரெடி அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க கம்பேரிசன் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப அதை கவனமாக, இப்போ எனக்கு வந்து ஜெயங்கொண்டானா இருக்கட்டும், இவன் தந்திரனாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னோடய ஓன் ஸ்கிரிப்ட், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு படம் பார்க்கும்போது பிளைண்டாக வருவாங்க, அது என்ன கதைன்னு கூட தெரியாது. அதுவும்போது ஒரு கிரியேட்டருக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் ரீமேக்ன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அது கஷ்டமான இதுவும். சேட்டையும் பார்த்தீங்கன்னா சேட்டை வந்து அது ஃபுல்லாக ஒரு அடல்ட் காமெடி, டெல்லி பெல்லியோட அது அந்நியத்துக்கு இருக்கும். அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு டார்க் காமெடி எல்லாமே இருக்கும். ஆனால் அன்னி நான் பண்ண அந்த ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி இல்லை. அது எனக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து சேட்டலைட் பிஸ்னஸ் வேணும். சேட்டலைட் பிஸ்னஸ் வேணும்னா ஏ கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது, யூ வேணும், இல்லை ஆர் யூஏ இருக்கணும். ஸோ அப்போ யூஏ வேணும்னா நம்மளுக்கு அதை வந்து டோன் டவுன் கம்மி பண்ணணும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு டைரக்டருக்காக நம்மளுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், கம்பல்ஷன் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி பண்ணணும். பட் அதே மீறி அந்த படம் வந்து காமெடியில் ரொம்ப நல்லா இருக்கும். சந்தானத்தோட காமெடி அல்டிமேட்டாக இருக்கும். அலாரம் லேட்டாக வச்சு பார்த்துருக்கேன், ஆனால் காலிங் பெல் லேட்டாக அடிக்கிறது தான் இப்போ தாண்டா நான் பார்க்குறேன். ஏன்னா காலிங் பெல் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அடிச்சு அதுதான். ஸோ அது எல்லா சைட்லையும் நம்ம வந்து சந்தானத்தை கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது பேசி 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 இம்ப்ரவைஸ் பண்ணி அது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2008 நீங்கள் வந்து ஜெயம் கொண்டான் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு நல்ல வெற்றி, அது முதல் படமே நல்ல வெற்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது, அடுத்தடுத்து வர படங்கள் வந்துட்டு நம்ம ஹிட் கொடுத்தே ஆகணும், எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரெஷர் இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. இல்லாட்டி இன்னைக்கு ஒரு 12 நம்மளால கண்டினியூஸாக டைரக்ட் பண்ண முடியாது. ஸ்டாண்ட் பண்ணணும்னா அடுத்த வெற்றி கொடுத்தா ஆகணும். ஸோ ஜெயங்கொண்டான் வந்து ஒரு 100 days படம், அன்னைக்குல ஒரு 100 போஸ்டர் ஒட்டின படம். அது ஒரு பெரிய, ஏன்னா அது பேனர், அந்த மாதிரி பேனர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ன்றது ஒரு ஒரு ப்ரெஸ்டிஜியஸான ஒரு பிராண்ட். அது அந்த கம்பெனியில் படம் பண்ணுறது வந்து கன்ஃபார்ம் ஹிட். சத்யஜோதி பண்ணாங்கன்னா 99.9 ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. ஏன்னா தியாக சார் இம்ப்ரவைஸ் சாதாரணமாக நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 3rd முறைன்னு ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர், பகல் நிலவு மணிரத்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் அவர், எவ்வளோ நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னாடி M10 மகன் ஒரு படம், அது பெரிய ஹிட் அது. ஸோ தியாக சாரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கதையில் கவனம் இருப்பார். அவங்க ஒன்று பண்ணுவாங்க இல்லை தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க டிசிப்ளின்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜெயங்கொண்டான்லாம் எனக்கு முதல் படம் வந்து அவ்வளோ பெரிய பிராண்டாக அவ்வளோ பெரிய கம்பெனியில் கிடச்சி. அதே மாதிரி ஏன் அவர் செலக்ட் பண்ணார்னா, மனோபால சார் அங்கே ஒரு சீரியல் பண்ணார், ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் 6 போயிடுவாங்க. ஆனாலும் நான் 6 மேலே போய் எடிட்டிங்கில் இருந்துட்டு மிட்நைட், அப்போல்லாம் வந்து டேப்பு கட்டு கட்டு, இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ஒரு டேப்பாக இருக்கும், யூமேட்டிக் டேப். ஸோ எடிட்டிங்கில் போய் ஒர்க் பண்ணி அந்த எபிசோடை ரெடி பண்ணி அதை போய் டப்பிங் பண்ணி எல்லாத்துலேயும் கவனம். கிட்டத்தட்ட 7 3-4 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன் நான். அகைன் திரும்பி மார்னிங் ஷூட்டிங் போயிடுவேன். ஸோ மனோபால சாருக்கு அந்தளவுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி தான் நான் அவர் கூட நான் இருந்தேன். நான் எப்படி சுகாஷினி மேடம் பிக் பண்ணாங்களோ அதே மாதிரி தியாக சார்கிட்ட நான் ஒரு 1 அந்த டிவி சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு புதுசாக ஒருத்தர் போய் அவர்கிட்ட கதை சொல்லி டைரக்டர் ஆகிறதை விட அவர்கிட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு பர்சன், நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு உங்களுக்கு அவரோட பல்ஸ் தெரியும், நல்லா தெரியும். அவர் கூட நான் நிறைய ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன், டிவி சீரியலில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். மனோபால சார் கிட்ட சொல்லி இது இந்த ஷார்ட்டை சொல்லுவார் அவர் சின்ன சின்ன விஷயங்கள். அந்த அளவுக்கு தியாக சாருக்கு எனக்கும் நான் அந்த சீரியலில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஒர்க் பண்ணேன். இங்கே ஒரு 1 அங்கே ஒரு 1 போது அவங்க ரெண்டு பேரோட அந்த தான் கீ பாயிண்ட் அது. ஒன்று மணிரத்னன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், இங்கேருந்து அங்கே சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், சார்கிட்ட ஒர்க் பண்ணி 4 ஒர்க் பண்ணிட்டு திருப்பி நான் டைரக்டர் ஆகுறதுக்கு ஏன் நம்ம தியாக சார்கிட்ட போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக மணி சாரோட பிரதர் தான் ஜி சீனிவாசன், அவர் நீ போய் தியாக சார்கிட்ட போய் சொல்லியிருந்த கதையை நான் அவர்கிட்ட கதை சொன்னேன்.
மெட்ராஸ் ஆக்ஸ்லாம் பண்ண வேண்டியது, அப்போது ஒரு சில இதனால பண்ண முடியல. அவர் எனக்கு தியாக சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எம்சிசி கிளப்பில் சொன்னார், கண்ணன் கதை கேட்டால் நல்லா இருக்குன்ட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணோன்னா அவர் எனக்கு தெரியுமே நம்ம கூட ஒர்க் பண்ண தம்பி தானே அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே ஒர்க் பண்ணதுனால எனக்கு அங்கே ஈஸியாச்சு. டெபியூண்ட்டாக வந்துருக்கு நிறைய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த தலைமுறை டேரக்டர்ஸ் வந்துட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்துருக்கு. பட் நீங்கள் உங்களுடைய ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டராக பல டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுட்டு வருவீங்க. சரி தப்புங்கிறத விட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவாக இருக்கும்? இல்லை இப்போ இன்னைக்கு டெக்னாலஜி இன்னைக்கு நிறைய வளர்ந்துருச்சு. நான் சொன்னேன் அன்றைக்கி டேப்பில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் அதில் வந்துச்சு. ஸோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு சைல்டு கூட கூகுளில் போய் என்னன்றத கற்றுக்குறாங்க. ஈஸி ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அது இல்லை. ஸோ அப்போ அதனால் ஒரு டைரக்டர் என்ன மாதிரி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டாக டைரக்டராக இருந்து தான் வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு படம் ஒர்க் பண்ணால் கூட போதும், ஆனால் அந்த ஒரு படம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். நாலு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ணணும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து அட்லீஸ்ட் கம்ப்ளீட் ஒன் ஃபிலிம் வந்து சும்மா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு ஷெடியூல் ஒர்க் பண்ணி டைரக்டராக ஆகிறது கஷ்டம். ஒரு படம் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணணும். இன்னொன்று இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல கார்த்திக் சுப்ராஜிலாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவர் தானே, அவங்கள ஒன்று எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக லோகேஷ் எல்லாருமே இன்றைக்கி வந்து எக்ஸலண்ட்டாக படம் பண்ணுறாங்களே. ஸோ அதனால வந்து அது ஒரு ப்ளஸ் தான். அது இன்னைக்கு நிறைய இருக்கு, ஆனால் கம்ப்ளீட் ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணா இன்னும் கொஞ்சம் தெரியும், ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகாது. அதான் டைரக்டர் ஆர் கண்ணன் அப்படின்ற மாதிரி இப்போ கூகுளில் போட்டால் அது வருது. ஆனால் இவர் ப்ரொடியூசர் ஆல்சோ யூ பீன் ப்ரொடியூசிங் யோர் ஃபிலிம்ஸ் அந்த நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ரெண்டு விஷயம் சார், அதை வந்துட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு உங்களோட படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறீங்களா? வை டிட் யூ மேக் த டெசிஷன் அண்ட் எப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு மித்தவங்களோட படங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஆக்சுவலாக வந்து நான் இவன் தந்திரன்ற படம் வேற ஒருத்தர் தான் ப்ரொடியூசர், நான் வெறும் டைரக்டராக தான் நான் அந்த கம்பெனிக்கு போனேன். ஆக்சிடென்டலாக அந்த ஒரு லேடியால் கண்டினியூ பண்ண முடியல, அவங்களால வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு அதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் போகிற ப்ராசஸில் போயிட்டாங்க. ஒரு நல்ல ஸ்கிரிப்டு, நீங்கள் அது ஒன்று அதை நம்ம கண்டினியூ பண்ணி அதுக்கு உயிர் கொடுக்கணும், இல்லாட்டி அது அந்த ஸ்கிரிப்டு காலி. ஏன்னா அது ஆல்ரெடி ஒருத்தர் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ வேற வழி இல்லாமல் ஆக்சிடெண்டாக ப்ரொடியூசர் ஆனேன். ஆக்சிடென்ட் ப்ரொடியூசர், எட்டி பார்க்கும்போதோ ஒரு கூட்டத்தை எட்டி பார்க்கும்போது தள்ளி விட்டா வரதான் வந்து அந்த மாதிரி தான் என்னை தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர நானாக போய் விரும்பி போய் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா இருக்கிறதுலையே ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா ப்ரொடியூஸ் பண்ணதான் அது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம கூடவே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து லாஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தயாரிப்பு இதில் வந்து பல கோடி லாஸ். ஆக்சுவலாக ஒரு கிரியேட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே கூடாது, ஒரு கிரியேட்டர் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணணும். எந்த காலகட்டத்திலையும் தயாரிப்பாளராக வரவே கூடாது. அதை நான் சொல்கிறேன், நான் இவன் தந்திரனில் வந்து ஆக்சிடெண்டில் உள்ளே வந்தேன். அந்த படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது, படம் ஹிட்டு, சாட்டர்டே ஹவுஸ்ஃபுல்லு, சண்டே ஹவுஸ்ஃபுல்லு, மூணு நாளில் மட்டும் 2.5 கோடி ரூபா ஷேர். அதாவது கௌதம் கார்த்திக் நடித்த படத்தில் வாஜ்ஜே பாலாஜி கௌதம் கார்த்திக் பெரிய ஹிட், அது படம் மண்டே அன்றைக்கி தியேட்டர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லோக்கல் பாடி டாக்ஸ்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா லாஸ் அந்த படம். அது மட்டும் அந்த தியேட்டர் ஸ்ட்ரைக் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் அது ஒரு போய் அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் இருக்கும், நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. அதாவது லாபம் இல்லைனா நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. ஆக்சிடென்டலாக அந்த படம் வந்து அந்த படம் இவன் தந்திரன் மாட்டிக்குச்சு. ஸோ எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் கூட நாங்கள் அந்த லாஸை நாங்கள் காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் பண்ணலை. சொன்னாங்களே தவிர யாருமே அது பண்ணலை. அடுத்த படம் சார் அதில் ஒரு 50 லேக்ஸ் வந்து பெண்டிங் வந்துச்சு சார். அந்த 50 லேக்ஸ் அடைக்கணுன்றதுக்காக அடுத்த ஒரு படம் பண்ணேன், கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்து 8 மாதம் நம்ம வீட்டில் எடுக்க வேண்டியதான், 50 லட்சம்ன்றது 2 கோடி கடன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த 2 கோடினு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ணும்போது அது 3 ஆகுது. இப்படி தான் வந்து ஒரு கிரியேட்டர் வந்து உள்ள லாக் ஆகுறாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து லாக் ஆகுறது என்ன விஷயம்னா இந்த தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஜாப். ஸோ அப்போ உங்க படங்கள் தாண்டி ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் இல்லை பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். சரி, நம்ம மணிசாரிட்ட கற்றுக்கிட்டதே அதுதாங்க. வந்து
மணி வேஸ்ட் பண்ண மாட்டாரு, ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஷூட்டிங் போக மாட்டாரு, என்ன தேவையோ கதைக்கு அதை மட்டும்தான் இருக்கும். அன்னெசரியாக ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட், 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கதைக்கு வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்குமா, எல்லா எக்யூப்மெண்ட்டும் அங்கே வச்சுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் டேஸை வந்து ஒரு 80 டேஸ், 90 டேஸ்லாம் எடுக்க மாட்டார் அவர். மணி சார் அதிகபட்ச நாட்கள் 40 டேஸ் தாங்க. ஸோ கிரேட் இண்டியன் கிச்சன் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமே 15 டேஸ்லாம் ஷூட் பண்ணேன். மொத்த படமே 15 டேஸ் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்ச படம் கிரேட் இண்டியா. அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்துட்டு நீங்க ஃபுல் ஸ்கிரிப்ட் இருந்தது, டயலாக் இருந்தது, நல்ல கேமராமேன் இருந்தாங்க, என்ன வேணும்ன்றது ஒரு டைரக்டருக்கு ஒரு தெளிவு இருந்தது. நீங்க அந்த படம் பாருங்க, அப்படி இருக்கும் மேக்கிங்ல. லியோ ஜான்பால் எடிட்டிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஜெரின்னு சொல்லி ஒரு நியூ கம்பர் தான், மியூசிக் கம்பாசர். அந்த படம் நல்ல ரீச் இருந்தது. நான் லாஸ்ட் இயர் போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் கிரேட் இண்டியன் கிச்சன் டாப் 10ல் அது ஒரு படம். அந்த ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரி ஒரு விவாதம் பண்ணிங்கன்னா ஒக்கட்டே ஆகாது. அது ஒன்று பட்ஜெட் பெருசாகிடும். தயாரிப்புன்றது ஒரு ஒஸ்ட்டு ஜாப், பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு தியாகசார் மாதிரி, சத்யஜோதி தியாகசார் மாதிரி, ஒரு ஏவிஎம் மாதிரி, அவங்களாம் ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பாக டைரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே கூடாது. அது அவங்களுடைய கிரியேட் ரொம்ப கிரியேஷன் ரொம்ப பாதிக்கப்படுது. காந்தாரி அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு உங்களோட ரிலீஸ் ஆக போகுது. காந்தாரி அப்படிங்கிற அந்த பேருக்கு காரணம் என்ன சார்? இல்லை, அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அன்சிகா வந்து ஒரு வேற ஒரு லுக்கில் இருப்பாங்க இந்த படத்தில். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து டுயல் ரோலில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேரக்டர் வந்து 1940ல நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த காலகட்டங்களில் நடக்கிற கதை. அதில் ஒரு நரிக்குறுவர் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு கேர்ள், அவள் லைஃப்பில் சந்தித்த ஒரு சம்பவங்களை தான் அடிப்படையாக வச்சு அந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் ஹாரர் மூவினா ஒரு டோன் இருக்கும், அப்படி இல்லாமல் இதில் வந்து எமோஷ்னலாக இருக்கும். சும்மா வெறுமே பேய் படம்னா ஒரு பயமுத்துறது மட்டும்தான் ஐடியாவாக, சடனாக ஒரு ஃபேக்கா, அப்படிலாம் இல்லாமல் ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். அந்த ஹாரர் மூவில வந்து ஒரு நியாயம் கற்பிக்கப்படும். ஹன்சிகா அவர்களோட வந்துட்டு சேட்டை படத்துல வந்துட்டு நீங்க அப்போ ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ஸ்கிரீன் லைக் சோ மெனி இயர்ஸ். ஸோ அப்போ இருந்து அவங்களுக்கும் வந்துட்டு இப்போ இருக்கவங்களுக்கும் ஆக்டிங்ல எவ்வளோ சார் எவ்வளோ இருக்கீங்க? ஆல்சோ அஸ் அ பர்சன் எவ்வளோ எவ்வளோ இருக்காங்க? அது வந்து அந்த ஸ்டேஜ் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த படம் காந்தாரியை பொறுத்த வரைக்கும் சார், சேட்டைன்றது வந்து ஆரியா, சந்தானம், பிரேம்ஜி, நாசர் சார்னு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பாட்டை தான் அன்சிகா இருந்தாங்க. அதில் வந்து ஒரு சாங்குக்கும் ஒரு சின்ன சீன்ஸுக்கும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் காந்தாரியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த படத்தையும் அவங்க தான் ஹோல்ட் பண்ணணும். அவங்க ஷோல்டரில் அவங்க தூக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ வந்து அப்போ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்தால் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். படம் பார்த்தாங்க அத்தனை பேருக்கும் ஷாக்கிங்னா, அன்சிகாவுக்கு இவ்வளோ பெரிய எமோஷ்னலான ஒரு கேரக்டர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அன்பிலீவபிள், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் கரெக்டாக அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. சான்ஸே இல்லை. அவங்களோட டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியலனா கூட அது நிறைய அது ரோமன் லெட்டரில் எழுதி அந்த டைலாக்ஸை படித்து, கூட ஒரு கோடைரக்டர் இருந்தார் ரஜாத்துன்னு சொல்லிட்டு, அவர் என்னோட கோடைரக்டர், படமும் டைரக்ட் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தமிழை வந்து கரெக்டாக கொண்டு வந்து ப்ரொனன்சியேஷன்லேருந்து எல்லாமே அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை கரெக்டாக அதை உள்வாங்கி பண்ணாங்க. அன்பிலீவபிள், நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்துட்டு ரைட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருந்திருக்கும்ல சார்? ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று இருக்கும். அந்த ஸ்பார்க்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து மூ தொல்காப்பியன் அப்படின்னு ஒரு ரைட்டர். எப்பவுமே வந்து நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு ரைட்டர்ஸ்க்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து தொல்காப்பியன் அப்படின்னு ஒரு ரைட்டரு தனஞ்சயன் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். நான் தனஞ்சயன் சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, அவங்க வந்து பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ரைட்டர் வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து 3-5 இயர்ஸாக அந்த அந்த கதைக்குள்ளேயே அவர் வாழ்ந்திருக்கார். அப்படின்னும் போது இன்னும் அதில் வந்து ஒரு லைஃப் இருக்கும், அந்த கதையில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் அவர் வந்து அவரே வந்து திருப்திப்படாமல் அடுத்தடுத்த ரைட்டிங்கில் பண்ணியிருப்பார் அவர். ஏன்னா 5 இயர்ஸ் ஜேர்னின்றது இட்ஸ் நாட் ஈஸி. கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு விஷயம் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
பயமாகவும் இருந்தது கதையப்படி. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்மளால் ப்ரெசன்ட் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ப்ளஸ் பாலசுப்ரமணியம், நான் ஜெயம்கொண்டாலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து பேக் போனாக இருக்கிறது கேமராமேன் அவர் தான். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் செட் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஒரு கேவ் ஒன்று. ஸோ அந்த அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப, அதாவது அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது, அவ்வளோ பெரிய இடம். ஸோ படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைக் இந்த மாதிரி ஜான்ரா நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது எந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக இதில் வந்து ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்னொருத்தரோட ஸ்கிரிப்ட், நாளைக்கு அவர் படம் பார்த்துட்டு ஐயோ நான் டைரக்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோணிருக்கக்கூடாது. இல்லை நல்லா வந்திருக்கு, என்னுடைய எழுத்துக்கள் அந்த விஷுவலைஸில் கரெக்டாக வந்திருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப என்ன புக்ஸில் இருந்து அது வந்திருக்குனாரு. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், அதாவது அடுத்தவங்களோட ஸ்கிரிப்டை நம்ம விஷுவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காந்தாரி வந்துட்டு இப்போது தேட்டரில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? காந்தாரி வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கார், படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஸோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தில் எல் வி முத்து கணேஷன் சொல்லிட்டு எல் வைத்தியநாதனோட சன்ஸ் ரெண்டு பேர், அந்த படத்தோட பேக் போனே அவங்க தான். ஒரு ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்கும் எக்ஸ்ட்ராடினரி, அது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதில் மிகப்பெரிய பங்கு வந்து எல் வி முத்து கணேஷு, யங்ஸ்டர்ஸு பிரமாதமான மியூசிக் பண்ணியிருக்காங்க, அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அது. அண்டு வந்து ஆடுகளம் நரேனோட ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பவன் வெற்றிமாறன் சார் படத்தில் பண்ணிட்டுருக்காரு பவன் நல்லாயிருக்கும், பிரிகிடா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு, இந்த படத்தில் பெரிய நேம் கிடைக்கும். சிரிஷ் மெட்ரோ படத்தில் சிரிஷ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய மயில்சாமி சார் இறந்துட்டார், அவர் நடித்த கடைசி படம்னு கூட சொல்லலாம், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஸோ இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது கண்டிப்பா படம் வந்துட்டு பயங்கரமான வெற்றி படமா வந்துட்டு அமையும், பல பேத்துக்கான ஒரு ஓப்பனிங்காகவும் இருக்கும், உங்களுக்கும் இன்னொரு மறுபடியும் ஒரு மைல்ஸ்டோனா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ சோ மச் சார். எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.